Welcome to Nizan Classic Viewers. இனி செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்ளு தோசை. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். கொள்ளு பாருங்க, 100 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த கொள்ளு வந்து நைட்டே நல்லா ஊற வச்சிட்டேன். ரெண்டு மூணு வாடி நல்லா கழுவி கல்லெல்லாம் இல்லாம அரிச்சு நல்லா சுத்தமா வச்சிருக்கேன் பாருங்க. அந்த கொள்ளை ஊற வச்ச கொள்ளை மிக்சியில போட்டுக்குவோம். மிக்சி ஜார்ல கொள்ளோட ஒரு 4 பல்லு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு கொஞ்சமா போடுறேன், கல் உப்பு. இதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிருக்கேன் பாருங்க மிக்சியில, இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். இதில் அரைச்சேன், இந்த கொள்ளு போட்டுக்குவோம் பாருங்க. நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தோசை மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், இட்லி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி தோசை மாவுலாம் வந்து உப்பு போடுவோம், அதனால தான் நான் கம்மியாக போட்டுட்டேன். பத்தலைன்னா நீங்கள் பாத்திரி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிடலாம். காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு, கல் கல் இல்லாமல், கல் இருக்காது மோஸ்ட்லி, சுத்தமாக இருக்கும், இருந்தாலும் நல்லா அரிச்சிட்டு கழுவிக்கணும். ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல் காஞ்சோன்னா ஊற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்து நைட்டாகவே தேய்ச்சி விடலாம். ரோஸ்டடாகவும் எடுக்கலாம். நல்லா நீங்கள் வந்து இட்லி மாவும் தோசை மாவும் இல்லை, நம்ம கொள்ளு தோசை ஊற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஊற வைக்கிற கொள்ளோட இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்றா ஊற வச்சு கூட நம்ம அரைச்சிட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்து சுடலாம். ஏன்னா வந்து நான் இட்லி மாவும் ஏற்கனவே அரைச்சதுனால கொஞ்சம் புளிச்சு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். தோசையை பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். ஒட்டாமல் எப்படி நல்லா அழகாக வருதுன்னு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம், கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, ரோஸ்டடாக இருக்குது பாருங்கள். கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக ரோஸ்டடாக சுட்டுக்கலாம், நல்லாவே வரும் உங்களுக்கு தோசை. வாரத்தில் 1 தடவை கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ணும். ஏன்னா கொழுப்பை குறைக்கும் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறைக்க வல்லது கொள்ளு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி போட்டிருக்கேன், கொள்ளு துவையல் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொள்ளு தோசையும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி தோசை. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.